இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் பிறந்த மாதத்திற்கான அதிர்ஷ்ட பலன் எப்படி இருக்க போகிறது தான் பார்க்க போகிறோம் என்னது பிறந்த மாதத்திற்கான பலனா ஆமாங்க பிறந்த நாள் எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததோ அதே போல் ஒருவரது பிறந்த மாதமும் முக்கியம் வாய்ந்தது எண் கணிதப்படி ஒருவரது பிறந்த மாதத்திற்கான பலனை நீங்கள் தெரிந்து கொள்வது நல்லது எந்த மாதத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட பொதுவான குணத்துடன் இருப்பார்கள் அவர்களின் சிறப்பான திறன் எதுவாக இருக்கும் அவர்களுக்கு எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட பலன் கிடைக்கப் போகிறது என்பதனை இந்த வீடியோவில் சுருக்கமாக காண்போம் ஜனவரி மாதம் ஜனவரி மாதத்தில் பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்றாகும் இந்த மாதத்தில் பிறந்த நீங்கள் மிகச்சிறந்த சிந்தனையாளராகவும் ஆராய்ச்சியாளராகவும் இருப்பீங்க இருந்தாலும் மருத்துவத்துறையில் பெரிய அளவும் பலன் கிடைக்காது உங்களுக்கு என் ஒன்றில் பிறந்ததால் உங்களின் செயல்பாடு மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் சிந்தித்து செயல்படும் திறன் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதத்தில் பிறந்த உங்களின் அதிர்ஷ்ட எண் இரண்டாகும் இந்த மாதத்தில் பிறந்த நீங்கள் கலைத்துறை சினிமா துறை மற்றும் விளையாட்டுத் துறையில் மிகவும் ஆர்வமாக இருப்பீங்க கற்பரன் திறன் அதிகம் கொண்டவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க இருப்பினும் உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி நோய் பாதிக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் மார்ச் மாதம் மார்ச் மாதத்தில் பிறந்த உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் மூன்றாகும் மார்ச் மாதத்தில் பிறந்த நீங்கள் கல்வியில் மிகவும் சிறந்து விளங்குவீங்க உங்களுக்கு மருத்துவம் நிர்வாகம் வணிகம் மார்க்கெட்டிங் துறையில் மிகவும் சிறப்பாக செயல்படும் வாய்ப்பு அமையும் மற்றவர்களுக்கு பணிந்து வேலை பார்ப்பவர்களாக நீங்கள் இருக்க மாட்டீங்க ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதத்தில் வர்களுக்கு அதிர்ஷ்ட எண் நான்காகும் உங்களுக்கு கல்வியும் செல்வமும் சிறப்பாகவே அமையும் பெரும்பாலும் நீங்கள் சொந்த தொழில் தொடங்கி செய்யலாம் தொழில் செய்வதன் மூலம் லாபமும் சிறப்பாகவே இருக்கும் குறிப்பாக நீங்கள் நம்பிக்கையுடன் உழைப்பவர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறும் இடத்திலையும் இருப்பீங்க மே மாதம் மே மாதத்தில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட எண் ஐந்து உங்களின் கல்வித்திறன் சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் நீதிமானாகவும் இருப்பீர்கள் நிர்வாகம் பொதுப்பணித்துறை போன்றவற்றில் பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் அமையும் நீங்கள் எப்பொழுதும் மற்றவர்களுடைய தனித்துவமாக விளங்குவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் ஜூன் மாதம் ஜூன் மாதத்தில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் ஆராய்ச்சி மருத்துவம் வணிகம் வியாபாரம் செய்வதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீங்க உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் ஜூலை மாதம் ஜூலை மாதத்தில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட எண் ஏழு ஆகும் ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள் கல்வியில் மட்டுமல்லாமல் அனைத்து துறையிலும் சிறப்பாக விளங்கக்கூடியவர்களாகவே நீங்கள் இருப்பீங்க இவர்களுக்கு கோபம் நரம்பு தளர்ச்சி போன்றவற்றால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது அதோடு உங்களுக்கு பெருப்பு குணமும் அவசர புத்தியும் அதிகமாகவே இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட எண் ஆகும் எட்டாம் மாதத்தில் பிறந்த இவர்கள் கல்வியில் சுமாராக இருந்தாலும் தனித்தன்மையுடன் இருப்பீங்க உங்களுக்கு நண்பர்களின் எண்ணிக்கை சற்று குறைவாகத்தான் இருக்கும் நீங்கள் எந்த ஒரு செயலியும் சற்று காலதாமதமாக செய்து முடிக்கக்கூடியவர்களாகவே இருப்பீங்க செப்டம்பர் செப்டம்பர் மாதத்தில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்பதாகும் நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீங்க நீங்கள் தொழில் வியாபாரம் நிர்வாகம் நீதித்துறையில் ஆர்வமுடன் இருப்பீர்கள் அதில் நல்ல பலனும் உங்களுக்கு கிடைக்கும் எந்த செயலிலும் நல்ல வெற்றி பெறக்கூடியவர்களாகவும் குறிப்பாக அரிதாகவே பல காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் மே நீங்கள் இருப்பீங்க இதுதான் செப்டம்பர் மாதத்தில் பிறந்தவர்களுக்கான குணநலங்கள் அக்டோபர் அக்டோபர் மாதத்தில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட எண் பத்தாகும் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் தன் இலக்கை அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பீங்க அதே நீங்கள் ஒன்றை நினைத்துவிட்டால் அதை அடைய வேண்டும் என்று நினைப்பீர்கள் நீங்கள் இருக்கும் துறையில் சிறப்பாக செயல்பட்டு அதில் புகழ்பெற்ற தலைவராகவும் இருப்பீங்க இருப்பினும் இத்தனை சிறப்பம்சங்கள் இருந்தாலும் நீங்கள் மற்றவர்களின் குணத்தையும் செயலையும் குறை கூறுபவர்களாகவே இருப்பீங்க நவம்பர் மாதம் நவம்பர் மாதத்தில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட எண் ஆகும் நீங்கள் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க நீங்கள் எந்த ஒரு செயலையும் எதிர்மறையாக யோசிக்காமல் நேர்மறையாக யோசித்து செயல்படும் எண்ணம் கொண்டவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் உணர்ச்சி வசப்பட்டு உடனடியாக அந்த காரியத்தை பாழாக்கி விட்டுவிடுவீர்கள் மற்றவர்களும் விட்டு செல்லக்கூடிய குணம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு முன் பல முறை யோசித்து பின்பு அதனை செயல்படுத்துவர்களாகவே நவம்பர் மாதத்தில் பிறந்த நீங்கள் இருப்பீங்க டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதத்தில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட எண் ஆகும் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் எதிலும் மன உறுதியும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்களாக இருப்பீங்க அதே சமயம் சில நேரங்களில் தங்களின் பொறுப்புகளை தட்டி கழிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க டிசம்பர் மாதத்தில் பிறந்தவர்கள் கவனக்குறைவுடன் செயல்படுவார்கள் எதிலும் யதார்த்தமாக யோசிக்கக்கூடிய குணம் கொண்டவர்களாகவே டிசம்பர் மாதத்தில் பிறந்த நீங்கள் இருப்பீங்க இது தாங்க பன்னெண்டு மாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன் நன்றி